இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஐஸ்வர்யா ஃபார்ம் மஷ் கிச்சன். இந்த வாரம் நம்ம மஷ் கிச்சனில் பட்டர் மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணால் பார்க்க போகிறோம். இது க்ரீமியான ரெசிபிங்க. ஒரு சூப்பரான அந்த கேஷ்யூனட்டோட அந்த க்ரீமினஸும் பட்டரோட டேஸ்ட்டும் கலந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டானு எல்லா இந்தியன் ரொட்டீஸ்க்கும் செய்யலாம். இப்போ வாங்க இந்த சிம்பிளாக கொஞ்சம் க்ரீமியான கிரேவியை எப்படி பண்ணால் பார்க்கலாம். இது இருக்கும் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு, கூடவே 30 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிற 13 காஷ்மீரி ரெட் சில்லி. இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், கலர் சூப்பராக கொடுக்கும். ஊற வைக்கிறதுனால நல்லா அரைச்சிருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஐயாட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு பேனில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது கூட எல்லா ஸ்பைஸும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பே லீஃப், பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம். பொரியும் பொழுது 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி உள்ள சேர்த்துட்டு இது எல்லாம் பொன்னிறமாக ஒரு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் அணைக்கிடலாம். இப்போ அடுத்ததாக அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகாய் வந்து 1 8 எடுத்துக்கோங்க. இப்போ இதனால் கெட்டியாகி பச்சாசனம் போகிற வரைக்கும் நம்ம அணைக்கிடலாம். பாருங்க கெட்டியாயிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் 4 பெரிய தக்காளியை பொடியை நறுக்கி உள்ள சேர்த்துக்கிறேன். தக்காளி வேகறக்காக 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள். சீக்கிரம் கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை, தக்காளியில் தண்ணி வெளியில் வரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. பதினால வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் வந்து முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் 20 முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்செடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை சேர்த்துன உடனே ஒரு சூப்பரான க்ரீமினஸ் கிடைக்கும் நம்ம கிரேவிக்கு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பயிர் சூப்பராக கலர் வந்திருக்கு 10 நிமிஷம் கழித்து. இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 400 கிராம் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டி உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவியை 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். தண்ணி சூப்பராக வெளியில் வரும், கலர் மாறிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு, நிறைய தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் வந்து கஸ்தூரி மெத்தி, அதாவது வெந்தயக்கீரை கைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே கொதிக்க விட்டுறலாங்க, நல்லா கெட்டி ஆயிரும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக வந்திருக்கும், பார்க்கவே வந்து க்ரீமியான ஒரு டெக்ஸ்டரில் இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு எண்டிங் டச்சாக 30 கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன், அது உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதே தானே உருகிருங்க அந்த சூட்டில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக பரிமாறலாம். அவ்வளோதாங்க அந்த க்ரீமியான பட்டர் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா விதமான இந்தியன் ரொட்டீஸ்க்கும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.